எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 14/11/2018 புதன்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்கும், முக்கியமா கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ள உங்களுக்கு கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமா உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா, இங்க இருக்கிற அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமா உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 14/11/2018 பங்குச்சந்தை கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 10582 அப்படிங்கிற லெவலில் 100 புள்ளிகள் உயர்ந்து மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதை நம்ம கவனிச்சிட்டோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன், கூடவே என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மூவ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனி வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ இப்போ நாம அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஸோ 10550 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் வந்து ஒரு கட் பண்ணாம மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேண்டிய விஷயம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரெசிடென்ஸ் லெவல், ஒரு க்ரூஷியலான ரெசிடென்ஸ் லெவல் 10600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10600 10650க்கு 14ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், பெருசாக செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னாலும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா வச்சுக்கலாம். ஸோ 13ஆம் தேதி க்ளோஸ் ஆன மார்க்கெட் லெவலை வச்சு நாம 14ஆம் தேதிக்கான பைவோட் லெவல் பார்த்தோம்னா, 10582 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முதல் சப்போர்ட் லெவல் 10484, செகண்ட் சப்போர்ட் லெவல் 10387, தேர்ட் சப்போர்ட் லெவல் 10235. முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10636, செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10691, தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10843. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25422க்கு ஓப்பன் ஆகி 25796 வரைக்கும் ஹை போயிட்டு 25384 கட் பண்ணாம 25768க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 25502 செகண்ட் சப்போர்ட் லெவல் 25237 தேர்ட் சப்போர்ட் லெவல் 24825 இருக்க வாய்ப்பு இருக்கலாம். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 25914 செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26061 தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26473 இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நாம பைவோட் லெவலில் கவனிச்சுக்கலாம். அடுத்தது எஃப்ஐஐ இண்டிஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும், அகெயின் எஃப்ஐஐயில் சேல் தான் நடந்திருக்கு. ஸோ கிராஸாக 3408க்கு பர்ச்சேஸ் பண்ணி 3903க்கு சேல் பண்ணி நெட்டாக 494 கோடிக்கு மேலே செல்லிங் நடந்திருக்கு எஃப்ஐஐயில். டிஐஐயில் 2681 கோடிக்கு மேலே பை பண்ணி 2345 கோடிக்கு மேலே செல்லாக நடந்திருக்கு. ஸோ நெட்டாக 335 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் நடந்திருக்கு டிஐஐயில். அடுத்த விஷயம், நாம ஸ்டாக் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோத்ரேஜ் சிபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பெட்ரோநெட், என்டிபிசி, ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி, இன்ஃபி, ஹெச்சிஎல் டெக், பவர் கிரிட், அதுக்கப்புறமா கோடெக் பேங்க். அடுத்தது 76 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் கோத்ரேஜ் இன், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், சீட் லிமிடெட், என்சிசி, சோலா ஃபினான்ஸ், அப்போலோ டயர், டிசிபி பேங்க், ஜெட் ஏர்வேஸ், யூபிஎல், ராம்கோ சிமெண்ட். 62 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜூப்ளி ஃபுட், நிஃப்டி ஐடி, ஜஸ்டயல், டெக் மகேந்திரா, டாடா குளோபல், கோல் இந்தியா, ஜிந்தால் ஸ்டீல், கனரா பேங்க், கோல்பால், அப்புறம் சென்னை பெட்ரோ. அடுத்தது 40 ஸ்டாக் ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அலகாபாத் பேங்க், பேங்க் இந்தியா, ஐஜிஎல், சன் ஃபார்மா, கோத்ரேஜ் சிபி, ஆட்டோ ஃபார்மா, டால்மியா, அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். 26 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து ஓக் ஃபார்மா, எம்ஜிஎல், ஸ்ரீ சிமெண்ட், என்ஐடி டெக், ஹெச்சிசிசி, ஹெக்ஸாவேர், இக்விட்டாஸ், குமின்சின், கேடில் ஏஹெச்சி, மைண்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் அன்வைண்டிங்ல கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்கு. ஸோ 14ஆம் தேதி பல்க் டீல்ஸ் நடக்க போகிறது அகெயின் ஜெட் ஏர்வேஸ்ல, கிராஸ்லாண்ட் ட்ரேடிங் ட்ரேடர்ல, டால் வாக்கட் ஃபிட்னஸ்ல.
ஸோ இன்னைக்கு நடக்க போற முக்கியமான போர்ட் மீட் அண்ட் அனலைஸ்ட் பார்க்க போனோம்னா அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் மட்டும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். ஜஸ்டயல், இந்தியா ஹோட்டல், எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பிவிஆர், மோத்திலால் ஒஸ்வால், மேரிகோ, அதுக்கப்புறம் பிடிஎல்ஐட். அடுத்து ரிசல்ட்ஸ் வரப்போற ஸ்டாக்ஸ் என் நம்பரா இருக்கு, அதுல முக்கியமான ஸ்டாக்ஸை மட்டும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், லக்ஷ்மி மில்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எம்என்எம், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறம் பஜாஜ் ஹெல்த் கேர், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், ஏசியன் ஹோட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, மேக்ஸ் ஃபினான்ஷியல், ரெப்கோ ஹோம், உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல், காக்ஸன் கிங்ஸ், மங்களம் ட்ரக்ஸ், கங்கா பேப்பர்ஸ், பிசி ஜுவல்லர், ஐடிபிஐ பேங்க். ஸோ இதெல்லாமே ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தது நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மரோட Q2 ரிசல்ட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அசோக் லீலாண்டோட Q2 ரிசல்ட் வந்து, அதாவது இரண்டாம் காலாண்டு வந்த பங்குகளில் அசோக் லீலாண்ட் வந்து ப்ராஃபிட் ரைசஸ் 38% குறிப்பிட்டிருக்காங்க. NMDC நெட் ப்ராஃபிட் ஃபால்ஸ் 25% குறிப்பிட்டிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் இந்தியா, அந்த கம்பெனி வந்து ஃபால் நெட் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. JSPL வந்து நெட் ப்ராஃபிட் 279 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திலீப் அண்ட் பில்கான், த கம்பெனி ரிப்போர்ட்ஸ் அ ஃபால் 67% இன் நெட் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. விஏ டெக் பாபாக் வந்து நியூஸஸ் இருக்கு. GE அண்ட் TND இந்தியாவில் Q2 ப்ராஃபிட் வந்து 8% அப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோர்டிஸ், IHH அக்யூரிஸ் கண்ட்ரோலிங் 31.1% ஸ்டேக் ஃபார் 4000 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூஸஸ் இருக்கிற பங்குகளை கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்கு. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அசோக் லீலாண்டர் இரண்டாம் காலாண்டு அறிக்கை ப்ளஸ் அதோட கம்பெனியோட CEO ராஜினாமா. ஸோ இதை பற்றி நாளைக்கு காலையில் நான் தமிழில் தெளிவாக உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம். இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா அசோக் லீலா வந்து 660 crore மேலே லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வணிக வாகன உற்பத்தி நிறுவனமான அசோக் லீலாண்ட் 2018-19 நிதியாண்டில் இரண்டாம் காலாண்டு அறிக்கையினை நேற்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி சென்ற ஆண்டு 334 crore இருந்த அந்த லாபம் நடப்பு ஆண்டில் 460 crore உயர்ந்துள்ளதுன்னு தெரிவித்திருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேன் ஆகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி பவர், அப்புறம் ஜெட் ஏர்வேஸ். அடுத்தது டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் வருது. அதில் குறிப்பிட்ட டேட்டா அப்படிங்கு பார்த்தோம்னா ரிவைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஃபிக்ஸட் அசட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து பிஃபோர் மார்க்கெட் வருது. ஸோ எல்லா குளோபல் டேட்டாவும் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டு ஏதாவது ஒரு டேட்டா வேணும்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை எடுத்து அனுப்புகிறேன். அடுத்தது குளோபல் மார்க்கெட்டு. கரண்ட்டாக குளோபல் மார்க்கெட் வந்து SGX நிஃப்டி நமக்கு ஃபேவராக இருக்குது, 46 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. US மார்க்கெட் நமக்கு ஃபேவராக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் ஃபேவராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து நிக்கி 2% மேலே டவுன் இருக்குது. ஹேங்ஸெங் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி தாய்வான்த்து, ஸ்டாட்டிஸ் டைம்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ US மார்க்கெட்டும் SGX நிஃப்டி யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இந்த நிலை நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்து அதுக்கப்புறமா ஆஸ் எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட 10600 தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயிலும் நமக்கு ஃபேவராக இருக்குது, 57.24 rupees இருக்குது. ஸோ இன்றைக்கி டே லோ பார்த்தீங்கன்னா 56.85 rupees. அதே மாதிரி நம்மளோட USD INR மதிப்பும் கிட்டத்தட்ட 53 புள்ளிகள் குறைஞ்சு 0.53 paisa குறைஞ்சு 72.40 rupees இருக்குது. ஸோ இது ரெண்டும் இந்த நிலையிலேயே நாளைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகி நமக்கு ஃபேவராக இருந்து குளோபலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு 10600 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டில் குளோபல் அதுக்கப்புறமா வந்து வந்திருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு அகெயின் மார்க்கெட் சின்ன ஃபால் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ காலையில 9 மணி வரைக்கும் குளோபலில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம ட்ரெண்டுக்குள்ளே போயிடலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா மார்னிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோல
இப்ப நீங்க வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னு வேற ஏதாவது டூல் வச்சிருந்தீங்க, அதை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டே பை டே அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம், இல்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க வந்து அது சின்ன விஷயம்னு நினைக்கலாம், பட் அது வந்து சில பேத்துக்கு ரொம்ப பெரிய விஷயமா அது அவங்களோட ட்ரேடிங்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்க உங்களோட விஷயத்த, மற்றவங்களும் அதனால பயனடையட்டும். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாப்பியா ட்ரேட் பண்ணுங்க, ப்ராஃபிட்டபிளா என்ஜாய் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியா இருங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.